பறவை காய்ச்சல் பாதிப்பு காரணமாக ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேச மாநிலங்களில் ஏராளமான காகங்களும் இமாச்சல பிரதேசத்தில் வெளிநாட்டிலிருந்து இடம்பெயர்ந்து வந்த பறவைகளும் கேரளாவில் வாத்துக்களும் பெருமளவில் திடீரென இறந்து விழுகின்றன. இதனை கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை காணலாம். கடந்த நூற்றாண்டில் உலகம் முழுவதும் 4 முறை பறவை காய்ச்சல் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவில் இந்த நோய் முதன்முறையாக 2006 பரவியது. குறிப்பாக குளிர்காலத்தில், அதாவது செப்டம்பர் முதல் மார்ச் மாதம் வரை, இந்த நோய் பரவுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் காணப்பட்டது. இந்தியாவில் மனிதர்கள் இந்த நோயினால் இதுவரை பாதிக்கப்படவில்லை என்றாலும், அவர்கள் கோழி உள்ளிட்ட இறைச்சி உணவுகளை உட்கொள்ளும் போது இந்த நோய் தொற்று ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளதாகவும் அறிவுறுத்தப்பட்டு வந்தது. தற்போது 2021 பறவை காய்ச்சலின் தாக்கம் இந்தியாவில் அதிகரித்து வருகிறது. சரணாலயங்களுக்கு படையெடுத்து வரும் அயல் நாட்டு பறவைகள் மூலம் இந்த காய்ச்சல் ஏற்பட்டிருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஹிமாச்சல பிரதேசம், ராஜஸ்தான், கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் ஏராளமான பறவைகள் பறவை காய்ச்சலால் உயிரிழந்து வருகின்றன. இதனையடுத்து அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளும் போர்க்கால அடிப்படையில் பறவை காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அனைத்து மாநிலங்களின் தலைமைச் செயலாளர்களுக்கும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சகம் அனுப்பியுள்ள செய்திக்குறிப்பில், மனிதர்களுக்கும் இந்த நோயின் தாக்கம் ஏற்படக்கூடும் என்பதால் மிகுந்த விழிப்புணர்வுடன் செயல்படுமாறு கேட்டுக் கொண்டுள்ளது. கோழி இறைச்சிகள் மூலமாகவும் மற்ற பறவைகள் மூலமாகவும் H5N1 எனப்படும் பறவை காய்ச்சல் பரவி வருவதாக அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. பறவை காய்ச்சலை தடுக்க நாள்தோறும் மேற்கொள்ளப்படும் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து விவரங்கள் அறிவதற்காக மத்திய கால்நடை பராமரிப்புத்துறை கட்டுப்பாட்டு மையம் ஒன்றை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே பறவை காய்ச்சல் எதிரொலியாக தென்காசி மாவட்டம் புளியரை, கோவை அருகே உள்ள வாலையாறு உள்ளிட்ட தமிழக கேரள எல்லைப் பகுதிகளில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு கேரளாவிலிருந்து வரும் வாகனங்கள் தீவிர சோதனை மற்றும் கிருமி நாசினி தெளிக்கப்பட்ட பிறகே தமிழகத்திற்குள் நுழைய அனுமதிக்கப்படுகின்றன. கேரளாவிலிருந்து கோழி இறைச்சி மற்றும் முட்டை ஏற்றி வரும் வாகனங்கள் தமிழகத்திற்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. காய்ச்சல் பரவுவதை தடுக்கும் நோக்கில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கேரளாவில் பறவை காய்ச்சல் பாதிப்புள்ள பகுதிகளில் ஏராளமான வாத்து மற்றும் கோழிகள் உயிரோடு புதைக்கப்பட்டு வருகின்றன. கர்நாடக அரசும் மைசூரு கேரளா எல்லையில் உள்ள HD கோட்டை பகுதியில் சோதனை சாவடி அமைத்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளது. பறவை காய்ச்சல் குறித்து மத்திய பிரதேச முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹானும் உயரதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை நடத்தியுள்ளாா்.